பரிசு பெற்ற சிறுகதைகளின் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சிறுகதை முகம் என்ற சிறுகதை. இந்த சிறுகதை வேள்வி என்ற இதழில் 1997 வெளியானது. இது அந்த காலத்தில் அமரர் சிஎன்வி நினைவு அறக்கட்டளையின் பரிசை பெற்றிருக்கிறது. தூரத்து பார்வைக்கு கருநீல அரக்கனாய் பஞ்சுப்பொதி மேகங்களை தலையில் வைத்தபடி கிடக்கிறது மலை. உற்று பார்க்கிற போது நந்தகோபால் சாமி மலை போல தெரிகிறது. பெண்ணின் நடுவகிடாய் நீண்டு கிடக்கிற ஒற்றையடி பாதையில் கை கொன்றாக தூக்குவாளியை வைத்துக் கொண்டு அண்ணன் போகிறார். பின்னால் அம்மா, அவளுக்கு பின்னால் துணிக்கடை பையுடன் நான். உள்ளே பழம் பூ இருப்பதாக உணர்வு. எனக்கு பின்னால் அன்னி, மலர்விழி, சரவணன். யாரோ ஏதோ பேசுகிறார்கள். வாயசைப்பதாக மட்டுமே தெரிகிறது. கோவிலுக்கு செல்வதை விடவும் எல்லோரும் ஒன்று சேர்ந்த உல்லாச பயணமாய் எல்லார் முகமும் பிரகாசமாக தெரிகிறது. அண்ணா, சண்முகண்ணா, திடீரென பெரியதாக இனிமையாக சிரிப்பும் குழைவுமாக கிருஷ்ணவேணியின் குரலை கேட்டு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியுமாக அம்மாவை விளக்கிட்டு முன்னால் பார்க்கிறேன். மஞ்சள் நிற பின்னணியில் இளம் பச்சை கலரில் வாரி இறைத்த பூக்களிலான பட்டு பாவாடை மேல் சட்டையில் பாதையின் அந்த கடைசியில் குதூகலமாக சிரித்து கொண்டிருக்கிறார். நான் என் வயதையும் மறந்தவனாக அம்மாவை விளக்கிவிட்டு கிட்டத்தட்ட கீழே தள்ளிவிட்டு அவளை நோக்கி ஓடுகிறேன். நெருங்கும் வரை நின்று கொண்டிருந்தவள் என் கையில் சிக்காதவளாக வளைந்து வளைந்து ஓடுகிறாள். என்னை பிடிச்சிருங்க பார்க்கலாம். அவளை பிடிக்கும் அளவுக்கு வந்த பின்னரும் பிடிக்க முடியாதது போல பாவனை செய்து கொண்டு நானும் ஓடுகிறேன். என்னை திரும்பி திரும்பி பார்த்தபடி ஓடுகிறார். ஓர் வளைவில் ஆமையா இருந்த ஒரு கல் கால்களை இடறிவிட அதல பள்ளத்தில் அவள் விழ அலறி பிடித்து எழுந்த வேகத்தில் டேபிளின் முனை வயிற்றில் இடித்ததில் மறுபடியும் அதிர்ச்சி அடைந்தேன். உடல் நடுங்கி வியத்து போனது. நினைவின் நிழலாய் வந்த அதை கனவுதான் என்று விட முடியாதபடி நினைவிலும் அந்த காட்சி தொடர்ந்து கொண்டிருந்தது. விழுந்தவுடன் நான் கதறியபடி எட்டி பார்ப்பதாகவும் கண்ணுக்கு தெரியாதபடி புதர் இருட்டாக இருப்பதாகவும் அவளின் அலறல் தேய்ந்து போவதாகவும் விழுந்த கணம் தாங்காமல் செடி கொடிகள் அறுந்து கிடப்பதாகவும் கண்ணீர் கோர்த்து விட்டது. டேபிளின் மேல் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு இனி உறங்குவதென்பது சாத்தியமில்லாத ஒன்றாக தெரிந்தது. அப்படியே சரிந்து கொண்டேன். கிருஷ்ணவேணிக்கும் எனக்கும் இருந்த அன்பு இழையானது எதை ஆதாரமாக வைத்து பின்னப்பட்டது என்பதை அறுதியிட்ட கூற முடியாதபடி இரண்டும் கட்டானாக தோன்றியது. உறவு முறையை சார்ந்தவளாக இல்லாதது ஒரு புறம் இருந்தாலும் வயதும் 2 இருந்தது. மகள் என்று எண்ணும் அளவுக்கு என் வயதில்லை. தங்கைக்கும் சாத்தியமில்லாத 18 வித்தியாசம். ஆனாலும் அவளுக்கும் எனக்கும் ஒரு ஜென்மாந்திர அந்யோன்யம் இருப்பதாக ஒரு உள்ளுணர்வை அவளை நினைக்கும் போது என்னுள் பீரிடுகிறேன். பளீரென பற்கள் மின்ன கருவண்டு ஒளிகள் ஊடுருவி பார்க்கும் வண்ணமாய் கண்ணீர் மெலிதாய் படர்ந்திருக்க தயக்கமில்லாத கலகலவென்று சிரிப்புதான் எப்போது. என் துன்பமான நேரங்களில் அதை என்னிடம் அறியாதவளாக மயிர்கட்டைகளை இழுத்து காலரை கழுத்துடன் இறுக்கி பிடித்து மடியில் சரிந்து கொள்வார். அப்போது துக்கமெல்லாம் தூரத்தில் போய்விட கைகள் அனிச்சையாக அவள் தலையை வருடும் போது மிகவும் லேசானவனாக இருப்பேன். ஏவேணி, ஏண்டி மாமா போய் தொல்ல பண்ணிட்டே கிடக்குற? அடிக்கடி ராஜாமணி அக்காவின் குரல் கேட்கும். அப்படித்தான் பண்ணுவேன். மறுபடியும் முன்பை விடவும் அதிகமாக சேஷ்டைகள் பண்ணுவார். பெட்டியில் இருக்கும் ஸ்டேப்ளர், கால்குலேட்டர், கீபோர்டு எல்லாவற்றையும் கண்டபடி பயன்படுத்துவார். சும்மா இருக்குட்டி, சிரித்து கொண்டே நான் சொல்வது அவளுக்கு ஊக்கப்படுத்துவதாகவும் அவள் அவ்வாறு பயன்படுத்துவது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அளித்த சுதந்திரத்தில் மகிழ்ச்சி அடைந்தவளாக கழுத்தை கட்டி கொள்வார். அந்த நிமிடங்கள் எல்லாம் இப்போது என்னை சித்திர வைரை செய்கிறது. தனிமையில் ஒரு இனம் தெரியாத புள்ளிக்கு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் தவிப்பும் அந்த தியானத்துக்குரிய பிம்பத்தை தேர்ந்தெடுப்பதில் தடுமாற்றமுமாக மனதுடனான ஒரு போராட்டம் சதா என்னுள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரூமை காலி பண்ணலாம்னு நினைக்கிறேன். போன முறை ரவி இங்கு வந்தபோது நான் சொன்னதை கேட்டு அதிசய பிராணியாக என்னை பார்த்தேன். என்னாச்சு உனக்கு? இந்த ரூமுக்கு என்ன இவ்வளோ கம்மி வாடகையில் எங்கே சுற்றினால் கிடைக்காது?
நீ ஒண்டி கெட்ட, உனக்கு என்ன பிரச்சனை? பக்கத்தில் டீசண்டான ஒரே குடும்பம், அதுலேயும் அந்த புள்ள செத்ததுக்கு பின்னால் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை என்று இவனுக்கு தெரியுமா? சொன்னால் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்வான் என்பது சந்தேகமாகத்தான் இருந்தது. சிரித்தாலும் சிரிப்பான், அது எனக்கு பெரிய தண்டனையாக இருக்கும், அதனால் சொல்லவில்லை. என்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் இப்படித்தான் வித்தியாசமாக இருப்பதாக வெவ்வேறு சமயங்களில் கூறியிருக்கிறான். யதார்த்த நிலையிலிருந்து மிகவும் விலகி இருப்பதாகவும், அது என்னை இந்த உலகத்திலிருந்து அந்நியப்படுத்தி விடும் என்றும், உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறியிருக்கிறான். மனுஷன்கிறவன் உணர்ச்சி பிளம்பு, அதை மீறி எதற்குமே சலனம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான்னா அது பலாத்காரமாகத்தான் இருக்கும். எனக்கு எப்பவுமே பலாத்காரம் பிடிக்காது. என்னுடைய பதிலுக்கு சிரித்திருக்கிறான். திடீரென முடுக்கிவிட்ட விசையாக எழுந்து பெட்டியை திறந்து அந்த பேனாவை எடுக்கிறேன். ஸ்கெட்ச் பேனா, என் கையெழுத்து பிரதி கவிதை தலைப்புகளுக்கு பயன்படுத்தியது, அவளுடையது. என்னென்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதையோன்னு கிறுக்கிட்டே இருக்கீங்க. என்னது அது? புது கவிதை அப்படின்னா? உனக்கு சொன்னால் புரியாது. பெரிய நிவுறு, எனக்கு புரியாது. முகத்தில் பழித்து அழகு காட்டிய கிருஷ்ணவேணியின் முகம் வதைக்கிறது. இங்கு நான் வந்ததே தற்செயல் நிகழ்ச்சி தான். சித்தப்பா தான் ஒரு முறை ஊருக்கு வந்தவர். இங்கே ஆடிட்டர் அலுவலகத்தில் வேலை இருப்பதாக சொல்லி கூட்டி வந்து சேர்த்து விட்டு இந்த அறையையும் பிடித்து கொடுத்தார். புதிய சூழ்நிலைக்கு தயாராவதற்கே 2-3 தினங்கள் பிடித்தமையால் ஆரம்பத்தில் அக்கம் பக்கம் பாராமல் வேலை வீடு என்றுதான் இருந்து, முதல் நாளே கிருஷ்ணவேணியை பார்த்திருக்கிறேன் என்றாலும் 4வது நாள் அவளுடைய அப்பா என்னிடம் வாங்கியிருந்த இந்தியா டுடேவை கொடுத்து அனுப்பிய போதுதான் முதன் முதலாக அறிமுகமானது. அந்த நாள் இன்னும் நினைவில் இருக்கிறது. அந்த நாளிலேயே அவளிடம் இனம் தெரியாத ஒட்டுதல் ஏற்பட்டு விட்டது. அவளும் பின்னர் வந்த நாட்களில் மெல்ல மெல்ல தன் சங்கோஜத்தையும் பயத்தையும் விட்டவளாக பழக ஆரம்பித்தார். பள்ளிக்கூட நேரம் தவிர என் அறையே தான் கதி. அலுவலகத்திலிருந்து வரும் வரை வாசலிலேயே தவம் இருப்பார். என்னை கண்டதும் உற்சாகமாக ஓடி வந்து கைகளை பிடித்து கொண்டு தொங்குவார். அவள் காட்டுகிற அன்பில் திக்கு முக்காடி போகும். அவள் அம்மா கொடுத்தது, பள்ளியில் வாங்கியது என்று எந்த தின்பட்டத்தையும் பாவாடை பையில் வைத்திருந்து வேகமாக எடுத்து தருவார். அதில் நூல்கள் தூசுகள் ஒட்டியிருக்கும். அதை கையில் சூப்பாலி செய்வது போல துடைத்து தருவார். அந்த பொருளுக்கு இணையான சுவையை இதுவரையிலும் எந்த தின்பட்டத்திலும் நான் அனுபவித்ததில்லை. அதுவரையிலும் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு என்று எந்த தேர்வு விடுமுறைக்கும் தன் பாட்டி ஊருக்கு சென்று வருபவள் என் வருகையிலிருந்து அவ்வாறு ஊருக்கு செல்வதை விரும்பாதவளாக இருந்தாள். என் லாண்டரி துணிகள், பாக்கெட் பால், மளிகை சாமான்கள் இவற்றுக்கெல்லாம் அவள்தான் போக்குவரத்து மந்திரி. கடந்த தீபாவளிக்கு முந்தைய நாள், வெண்குட்டி என் கையில் என்னன்னு பாரு. அட்டைப்பெட்டியில் இருப்பது உடை என்பது தெரிந்தும் தெரியாதவள் போல் பாவனை செய்தாள். மஞ்சள் நிற பின்னணியில் இளம் பச்சை கலரில் வாரி இறைத்த பூக்களிலான பட்டுப்பாவாடை சட்டை. எனக்கு வேண்டாம், அம்மா பேசுவாங்க. பேச மாட்டாங்க, நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வேண்டாம். அப்படின்னா இனிமே எங்கூட பேசாத. பொய்க்கோபமாக சொன்னேன். முகம் கருத்து போய் விருக்கென்று எழுந்து போனார். சிறிது நேரம் கழித்து நான் பாத்ரூமுக்குள் இருக்கும்போது பூனையாக வந்து போட்டுக்கொண்டு அழகு காண்பித்தார். அது எல்லாம் என் பொன்னான நேரங்கள். அன்றைக்கு ஒரு நாள் நிகழ்ந்தது இப்போதும் இதயத்தை ரம்பம் கொண்டு அறுப்பதாக உணர்கிறேன். வழக்கமாக எந்த வேலையையும் வீட்டுக்கு கொண்டு வந்ததில்லை. அவசரமாக ஒரு நெல் வியாபாரியின் கணக்கை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் அன்றைக்கு தூக்கி வந்திருந்தேன். பேரேட்டில் பதிந்து பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் கூட தயார் செய்து டேபிளின் மேல் வைத்துவிட்டு ரொட்டி வாங்குவதற்காக வெளியே சென்றிருந்தேன். அப்போது கிருஷ்ணவேணி என் அறையில் படித்து கொண்டிருந்தார். திரும்பி நான் வந்தபோது அந்த புத்தகத்திலிருந்த பாரதி அறை பேலன்ஸ் ஷீட்டின் பின்பக்கம் இருந்த காலி இடத்தில் வரைந்து மீசையை போட்டு கொண்டிருந்தாள். அதுவும் ஸ்கெட்ச் பேனா என்பதால் காகிதமே தொப்பையாய் விட்டிருந்தது. உழைப்பெல்லாம் வீணாய் போய்விட்ட ஆத்திரத்தில் பளிரென மிகப்பெரியதாக அரைந்து விட்டேன், கதறிவிட்டார். அந்த மாதிரியான முகத்தை அதுவரையிலும் நான் பார்த்ததில்லை. என்னிடமும் அந்த மாதிரியான செய்கையை பார்த்தறியாத அதிர்ச்சியில் அழுகையுடனே சென்று விட்டார். என்னையே நொந்து கொண்டேன். மறுநாள் அவளை பார்த்தபோது வாசலில் உம் என்று என்னை பார்த்து நின்று கொண்டிருந்தவள் விருட்டென்று உள்ளே போனாள். இப்படி என்னிடம் கோபத்தை காட்டுவதற்காகவே 1 மணி நேரம் நின்று கொண்டிருந்திருக்கிறார். வேணிக்குட்டி, வெளியில் வாடா, என்னை வேணா 2 அடி அடிச்சுக்கோ.
என்னங்க உங்ககிட்டயும் கோவிச்சுக்கிட்டாலா? சரியான முன்கோவி. சிரித்தபடியே ராஜமணி அக்கா தான் வெளியே வந்தார்கள். தொடர்ந்து இரண்டு நாளும் இப்படியே தான். மூன்றாம் நாள் காலையில் எதையோ எழுதி கொண்டிருந்த நேரத்தில் தடதடவென உள்ளே வந்தவள். என்னை லட்சியம் செய்யாதவளாக ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த சட்டை பையில் இருந்த காசு எடுத்துக்கொண்டு பாக்கெட் பாலை வாங்கி வந்தேன். எங்கூடவே பேச மாட்டேங்கிற, எதுக்கு பால் வாங்கிட்டு வந்தேன்? சிரித்தபடி கேட்டேன். அப்படித்தான் வாங்கிட்டு வருவேன். சினுங்களாய் சொல்லியதோடு தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த பேண்ட் சட்டை எடுத்துக்கொண்டு லாண்டரிக்கு போனேன். அவளை மறக்க முடியுமா? அன்று நான் அலுவலகத்தில் இருந்தேன். ஹோட்டலில் சாப்பாடு எடுத்து வரப்போன ஆனந்தன் பதட்டத்துடன் வந்து சொன்னான், உங்கள் வேணிக்குட்டி தண்ணி லாரியில் அடிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மின்சாரத்தில் சிக்குண்டானது போல அதிர்ந்து போனேன். அந்த கணத்தில் உலகமே சிரித்து போனதாக உணர்ந்தேன். மயக்கம் வருவது போல் இருந்தது. டேபிளை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டேன். அங்கே போன போது பஞ்சு குறைந்த தலையணையாய் வெள்ளை துணியில் சுருட்டியிருந்த கிருஷ்ணவேணியை சுற்றிலும் கதறிக்கொண்டிருந்தன. துணியை விலக்கி முகத்தை பார்க்கும் திராணி இல்லாமல் திக்பிரமை பிடித்தவன் போல நின்று விட்டேன். என்னை கண்டதும் ராஜாமணி அக்காவும் அவரும் கதறி அழுதது அங்கே கூடியிருந்த கூட்ட பின்னணியோடு ரணகலமாக மனதில் ஆடுகிறது. வெளியே கிரண விட்டில் பூச்சிகளின் ஒளியும் தவளையும் கதறலும் சூழ்நிலையை விகாரமாக்கி கொண்டிருந்தது. படுக்கையில் சாய்ந்து வெறுமனே கண்ணை மூடினேன். நந்தகோபால் சர்மலை அம்மா துணிக்கடைப்போ இன்னும் எதுவெதுவோ பிம்பம் புலப்படாமல் ஓடியது. இம்முறை நினைவிலேயே இந்த அறையை மட்டுமல்ல இந்த வேலையும் விட்டு ஓடினால் கூட அந்த முகத்தை என்னால் மறக்க முடியுமா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது.